guys, this is from Oja's channel. இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா பூடு சிறைச்சாலை பத்தி தான் பார்க்க போறோம். பூடு சிறைச்சாலை பத்தி சொன்னாலே ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அது வந்து ரொம்பவே பயங்கரமான இடம். அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, இன்னும் அவங்களோட ஆவி அங்க தான் இருக்கு. அங்க வந்து நிறைய அமானுஷமான விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான கதைகளை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ரொம்ப ஃபேமஸான கதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும். சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். வாங்க இப்போ நம்ம பூடு ஜெயில் பற்றி பார்ப்போம். 1895 இந்த வருஷத்துல தான் இந்த பூடு ஜெயில கட்டினாங்க. இந்த ஒரு ஜெயில கட்டுறதுக்கு ஏறக்குறைய 4 வருஷம் எடுத்துச்சு. அப்ப 1891 தான் இந்த பூடு ஜெயில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 1895 கட்டி முடிச்சாங்க. இந்த பூடு ஜெயில எப்ப சாத்தினாங்கன்னா 1996 தான் சாத்திருக்காங்க. அண்ட் 2009 2010 இந்த வருஷத்துக்குள்ள இந்த பூடு ஜெயில முழுசாவே இடிச்சு தள்ளிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த பூடு ஜெயிலோட மெயின் கேட்டும் அதுக்கப்புறம் அது சுத்தி இருந்த வால், அந்த வாலும் தான் இப்ப அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் தான் இன்னும் பேலன்ஸா இருக்கு, உள்ள உள்ளது எல்லாமே வந்து இடிச்சு தள்ளிட்டாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னன்னா, இந்த பூடு ஜெயில் கட்டுறது முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்திருக்குன்னா சைனீஸோட சுடுகாடு இருந்திருக்கு. ஸோ அந்த சைனீஸ் சுடுகாடை அழிச்சிட்டு தான் இந்த பூடு ஜெயிலே கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு சுடுகாடை அழிச்சிட்டு தான் இந்த ஜெயிலே கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ஜெயில கட்டின நீங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா 1895 கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த வருஷத்துல 8ஆம் மாதம் ஆகஸ்ட் அந்த மாதத்துலேருந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு பல பேர் இறந்து போனாங்க ஒரு சீக்குனால. கொலரா என்ற சீக்கு தான் வந்துட்டு பல பேரோட உயிரை வந்துட்டு எடுத்துச்சு. இந்த கொலரா சீக்கு வந்துட்டு என்னன்னா அழுக்கு தண்ணி குடிச்சா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வைரஸ் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதனால தான் பல பேர் வந்துட்டு இறந்து போனாங்க. இந்த அழுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இந்த அழுக்கு தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த சிறைச்சாலை கட்டுறது முன்னாடி சைனீஸோட சுடுகாடாக இருந்துச்சு. அங்கே உள்ள வாட்டர் சப்ளை தான் வந்துட்டு இப்போ இந்த சிறைச்சாலைக்கு வந்துட்டு தண்ணியாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் எல்லாமே அந்த தண்ணியில் தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணி வந்துட்டு சுத்தமாக இல்லாதனால தான் இந்த சீக்குனால பல பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த தண்ணி சுத்தமாக இல்லைன்னு தெரிஞ்சு கூட 3 வருஷத்துக்கு அந்த தண்ணி தான் இன்னும் பாய்ச்சிட்டு இருந்தாங்க. 1898 தான் வந்துட்டு இந்த தண்ணி சப்ளை, இந்த வாட்டர் சிஸ்டம் சப்ளை வந்துட்டு மாற்றினாங்க. அதாவது புது தண்ணி அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால பல பேர் இந்த 3 வருஷத்தில் பல பேர் இந்த சீக்குனால இறந்து போயிருக்காங்க. ஏன் இந்த இடத்த ஹாண்டட் பிளேஸ் சொல்கிறாங்க? ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் எப்படி இறந்து போனாங்கன்னா சீக்கில் பல பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கு தண்டனை வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த காலத்திலே கொடுத்தாங்க. அண்ட் இந்த சிறைச்சாலையை சாத்திர வரைக்கும் நிறைய பேருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருக்கு அவங்க செஞ்ச தப்புக்கு. இதனால அவங்களோட ஆத்மாலாம் வந்துட்டு சாந்தி அடையல. அதனால தான் அவங்களோட சோல் வந்துட்டு இன்னும் அங்கே இருக்கு. அதனால தான் அமானுஷமான விஷயங்கள்லாம் அங்கே நடக்குதுன்னு சொல்லி நிறைய வார்டன் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து என்ன ஒரு விஷயம்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா மிஸ்திரி ஆஃப் பொட்ரேட்னு இருக்கும். ஸோ இந்த பொட்ரேட் தான். ஸோ இதை பற்றியான கதை தான் வந்துட்டு ரொம்பவே வைரலாக போனிச்சு ஒரு காலகட்டத்தில். அப்படின்னா இந்த கதை பற்றினா இந்த பொட்ரேட் இருக்கிற ரூம், அதாவது இந்த ஓவியம் இருக்கிற ரூம் தான் வந்துட்டு லாஸ்ட் ரூம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஜெயில் கைதி வந்துட்டு தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு 2 நாள் இந்த ரூம்குள்ளே தான் போடுவாங்களாம். ஏன் போடுவாங்கன்னா ரூம்குள்ளே அவங்கள போட்டோன்னே அவங்க வந்துட்டு ரொம்பவே அழுவ ஆரம்பிப்பாங்களாம். அவங்க செஞ்ச தப்பெல்லாம் வந்துட்டு ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்த உள்ள அந்த ரூம்ல 2 நாளைக்கு இருக்காங்கன்னா இப்ப 2 நாள் சேர்ந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போதுன்னா அந்த 2 நாளைக்கும் அவங்க அழுந்துகிட்டே தான் இருப்பாங்களா. ரொம்பவே அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அந்த மாதிரி சொல்லி நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்களா. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிதான் யோசிக்கிறீங்க. சோ இந்த படத்தை வந்துட்டு வரைஞ்சது யாருன்னா அந்த ஜெயில தங்கின ஒரு பெண். அந்த பெண் வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னுக்கு வந்துட்டு தூக்கு போட போகிறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட ஓவியத்தை வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க. அவங்களோட முகத்தை வந்துட்டு அங்கே பொட்ரேட்டாக அவங்களோட ரூம் செல்லில் வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க வரைஞ்சிட்டு 2 நாள் சேர்ந்து அவங்களையும் தூக்கு போட்டாங்க. அவங்க இறந்த பிறகு இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செல்லில் வந்துட்டு அந்த சிறைச்சாலைக்குள்ளே அந்த செல்லில் வந்துட்டு அவங்களோட ஆத்மா இன்னும் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் ஷேர் பண்ணாங்கன்னா நஷிதா என்ற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி யார் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இவங்க வந்துட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டாங்க, ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால போலீஸ் வந்துட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட லக் வந்துட்டு ரொம்பவே பேட்டாக இருந்திருக்கு. ஏன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி பூடு ஜெயிலில் தான் போட்டிருந்தாங்க. அண்ட் பூடு ஜெயிலில் இவங்களுக்கு எந்த செல் கிடச்சிருக்குன்னா இந்த ஓவியம் வரைஞ்சிருக்குன்னு சொன்னால அந்த செல்லுக்கு மின்னுக்குள்ள செல்ல தான் இவங்கள போட்டிருந்தாங்க. ஏறக்குறைய 2 நாள் வந்துட்டு அவங்க அந்த செல்ல இருந்தாங்க. அந்த 2 நாளுமே அவங்க தூங்கவே இல்லையா. ஏன் தூங்கலனா இந்த மின்னுக்கு அந்த இவங்க செல்லுக்கு மின்னுக்கு தான் வந்துட்டு அந்த வரைஞ்ச செல் இருக்குல்ல. ஸோ அந்த செல் இருந்திருக்கு. அந்த ராத்திரி ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்குமா,
அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உருவம் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் போறதும் பாத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் யாரோ காது கிட்ட வந்து அழுகுற மாதிரி காப்பாத்துங்க அந்த மாதிரி சொல்லி கேக்குமா. ரெண்டு நாளா வந்து இவங்க ரொம்பவே டிப்ரெஸ் ஆகும், ரொம்பவே பயந்துட்டே இருந்திருக்காங்க. அந்த மொதல் நாள் ராத்திரி இவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணோன்னா, அந்த ராத்திரி வந்துட்டு அங்க இருக்கிற வார்டனை கூப்பிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்ன இந்த இடத்துல இருந்து மாத்துங்க, இங்க என்னால இருக்க முடியல, எனக்கு இந்த மாதிரி கேக்குதுலாம் வேற இவங்க அந்த வார்டன்ட்டு சொன்னாங்களாம். ரெண்டு நாள் சேர்ந்து இவங்களையும் அந்த ஜெயிலிருந்து வெளியாகிட்டாங்க. ஸோ இவங்களை வெளியாகிட்டோன்னே இவங்க இதை பற்றி நிறைய பேர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பொட்ரேட்டோட கதை வந்துட்டு ரொம்ப பேருக்கு தெரிய வந்துச்சு. வார்டனுக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆளுங்களுக்குலாம் தெரிய வந்துட்டோன்னே அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கில் போடுற கைதிங்களை வந்துட்டு அந்த லாஸ்ட் ரூமில் போட்டிருக்காங்க. அந்த தூக்கில் போட்டால் கூட அந்த மரண வலி அவ்வளோ வலிக்குமான்னு தெரியல, ஆனால் அந்த ரூமில் இருந்து அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வார்டன்லாம் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வார்டன் வந்துட்டு ராத்திரி நார்மலாக இந்த ஜெயில் கைதிங்க அவங்களோட செல்குள்ளே இருக்கிறப்ப இவங்க செக் பண்ண போவாங்களாம். ஸோ இவங்க செக் பண்ண போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் மட்டும் லைட் வந்துட்டு அடைஞ்சு அடைஞ்சு திறக்கும். அப்படியே அந்த ரூம் கிட்ட அவங்க போனாங்கன்னா ஏதோ காது கிட்ட வந்து அழுவுற சத்தம், அதுக்கப்புறம் ஒரு பெண்மணி வந்துட்டு ஒரு பேபியை கையில் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு கருப்பு கலர் ஷேடோ போகிற மாதிரி, ஒரு வெள்ளக்கலை உருவம் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அங்குள்ள வார்டன்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பூடி ஜெயில் பற்றி இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 1996 இந்த பூடி ஜெயில் க்ளோஸ் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் டிவி சேனல் இருக்கவங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய பேர் இந்த பூடி ஜெயிலுக்கு போய் பார்த்துருக்காங்க, உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்க்க போயிருக்காங்க. அந்த டைமில் நிறைய பேர் வந்துட்டு என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஒரு வெள்ளை உருவம் வந்துட்டு அந்த லாஸ்ட் ரூம் கிட்ட சைடில் வந்துட்டு அப்படியே கீழே உட்காந்து அழுகுற மாதிரி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே போகிறப்ப வந்துட்டு ஏதோ அவங்க பின்னாடி நடந்து வர மாதிரி பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க நடந்து போகிறப்ப கீழே யாரோ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு பூடி ஜெயில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணதை வந்துட்டு நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். பூடி ஜெயில் பற்றி அவ்வளோதான். உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்டருந்து நான் கொஞ்சம் கதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இல்லையா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எங்கள்கிட்ட சொல்ல போகிறீங்கன்னா அங்கே கூட வந்து சொல்லலாம். இதுதான் எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அங்கே எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். பாய் ஃப்ரம் ஓஜா சேனல். சேனலை பார்த்துட்டு இருக்கு ஆனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.